அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين صدق الله مولانا العظيم. நிகரில்லா வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாண்பில்லா புகழனைத்து அவ்விறையோனின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சர்தாரி ஆலம் பெண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சுஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கெல்லாம் ஈமான் இஸ்லாத்தை நசீபாக்கி கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தினர்கள் என்கிற பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாமெல்லாம் பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் ரஹ்மத்துடைய முதல் 10 நாட்களில் நாம் அமர்ந்திருக்கிறோம். உலகத்தில் அல்லாஹுவுடைய ரஹ்மத், அல்லாஹுவுடைய அருள் இல்லை என்றால் மனிதனுக்கு வாழ்க்கையே கிடையாது. அல்லாஹுவுடைய ரஹ்மத் என்பது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞாமத். பெருமக்கள் சொல்லித் தருவார்கள், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா. நன்மை செய்வதாக இருந்தாலும், பாவத்தை விட்டு தப்பிப்பதாக இருந்தாலும், நன்மை செய்வதற்கும் பாவத்தை விட்டு தப்பிப்பதற்கும் என்னிடத்தில் சக்தி இல்லை, நீதான் கொடுக்க வேண்டும், அந்த சக்தி உன்னிடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லித் தருவார்கள் பெருமக்கள். நன்மை செய்வதாக இருந்தாலும், பாவத்தை விட்டு தப்பிப்பதாக இருந்தாலும், பாவம் செய்யாமல் பாதுகாக்கப்படுவதாக இருந்தாலும், அல்லாஹுவுடைய அருள் இருந்தால், அல்லாஹுவுடைய கிருபை இருந்தால் மாத்திரம்தான் நம்மால் தப்பிக்க முடியும். நன்மை செய்வதாக இருந்தால், அல்லாஹுவுடைய கிருபை இருந்தால், அல்லாஹுவுடைய ரஹமத் இருந்தால் நன்மை செய்ய முடியும். இன்று நாம் நோன்பு நோட்டிருக்கிறோம், இது அல்லாஹுவுடைய ரஹமத்.
கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய 30 நாட்களையும் 10 10 பிரித்து, முதல் 10 நாட்கள் ரஹமத்துடைய 10 நாட்கள் என்றும், இரண்டாவது 10 நாட்கள் மகஃபிரத் பாவ மன்னிப்பிற்குரிய 10 நாட்கள் என்றும், மூன்றாவது 10 நாட்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெறுகிற 10 நாட்கள் என்றும் பிரித்து தந்தார்கள். பெருமக்கள் சொல்லுவார்கள், ரஹமத்து கிடைத்தால்தான் அவனுக்கு மன்னிப்பு உண்டு. மன்னிப்பு உரியவனுக்குத்தான், மன்னிப்பு பெற்றவனுக்குத்தான் நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். நரகத்திலிருந்து விடுதலை கிடைத்தவன் ஈடேற்றம் பெற்று விடுவான் என்பதாக பெருமக்கள் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்லுகிறார்கள். ரஹமத் என்பது மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்று. வாழ்க்கையில சில பொருட்கள் அத்தியாவசியமாக இருப்பதை போன்று, அது இல்லை என்றால் வாழ்வாதாரம் செய்ய முடியாது என்கிற அடிப்படையில் இருக்கிற பொழுது, அதற்கெல்லாம் மேலாக ரஹமத் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை வேண்டினார்கள். குர்ஆன் வசனங்களை நாம் பார்க்கிறோம். சையீதனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கும் பொழுது, நாம் அதிகமாக கேள்விப்பட்ட செய்திதான், மிகப்பெரிய நோயினால் பீடிக்கப்பட்டு ஒரு நாள் இரண்டு நாள், ஒரு மாதம் இரண்டு மாதம், ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல, ஹதீஸ் ஷரீஃப்களில் வரலாற்றில் பார்க்கிறோம், 20 வருட காலம் அந்த நோய் அவர்களிடத்தில் நீடித்திருந்ததாம். அப்படி நீடித்திருந்த பொழுதிலும் உடல் முழுக்க தீண்டப்பட்ட குழு கடைசியாக நாவுக்கு வந்தது, அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்வதற்கு, உன்னை நினைவு கூறுவதற்கு இந்த நாவு மாத்திரம் பாக்கி இருக்கிறது, அதை எனக்கு மீதம் கொடுத்துவிடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் நாவை மிச்சம் வைத்தான். உடல் முழுவதும் புழுக்களால் தீண்டப்பட்டிருந்ததே, ஆனாலும் மக்கள் அந்த நபிமார் அந்த நபியுடைய சமுதாயத்தினர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய நபிதானே, நீங்கள் இந்த நோயை அல்லாஹ்விடத்திலே கேட்டு சரி செய்து கொள்ளலாமே என்று சொன்ன பொழுது எனக்கு வெக்கமாக இருக்கிறது, எனக்கு வெக்கமாக இருக்கிறது. ஏன் வெக்கமாக இருக்கிறது? இவ்வளவு ஒரு 40 ஆண்டுகள் நல்ல ஆரோக்கியமா நான் இருந்த, ஒரு 20 வருட சோதனைக்கா போய் நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது என்று வெட்கப்படுகிறார்கள், வெட்கப்பட்டார்கள். அவர்கள் துவாவும் கேட்டார்கள். எப்படி துவா கேட்கிறார்கள்? ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர்ரு, யா அல்லாஹ், நான் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறேன், நீ கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன் என்கிற வார்த்தையை சொன்னார்கள் சையீதனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ரஹமத் என்பது அவசியமான ஒன்று. நீ கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன், அல்லாஹ்வுடைய கிருபை என்பது ஆக முக்கியமானது, ஆக விசாலமானது. அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. கண் இருந்தும் பார்வை கொடுப்பது அல்லாஹ்வுடைய ரஹமத். வாய், நிறைய பேர்கிட்ட வாய் இருக்கு ஆனால் பேச முடியாது, கண் இருக்கு பார்க்க முடியாது, காது இருக்கும் ஆனால் செவிடு என்று சொல்லுவோம், கை காலெல்லாம் இருக்கும் ஆனால் நடக்க முடியாது, ஊனம் என்று சொல்லுவோம். ஏன் சொல்கிறோம்? அல்லாஹ்வுடைய ரஹமத்து வேண்டும். நடக்க வைப்பது அல்லாஹ்வுடைய ரஹமத், எடுக்க வைப்பது அல்லாஹ்வுடைய ரஹமத், பார்க்க வைப்பது, பேச வைப்பது, கேட்க வைப்பது, சிந்திக்க வைப்பது, செயல்பட வைப்பது எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத். அல்லாஹ்வுடைய ரஹமத் எல்லாவற்றிலும் சூர்ந்திருக்கிறதே, அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாமல் எதுவும் அசைய முடியாது, எதுவும் இயங்க முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், ரப்பனா மலம்னா அன்ஃபுசனா, யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், அல்லாஹ் நெருங்க வேண்டாம் என்று சொல்லியிருந்த பலத்தின் பக்கம் நெருங்கினார்கள். அது ஒரு நீண்ட வரலாறு. அல்லாஹு தஆலா பூமிக்கு அனுப்பி வைத்தான்.
இருவரும் துவா செய்கிறார்கள் ஒன்று கூடி. ரப்பனா வலம்னா அன்ஃபுசனா, யா அல்லா நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். ரப்பனா வலம்னா அன்ஃபுசனா வ இல்லம் தவஃபிர்லனா, நீ மன்னிக்கவில்லை என்றால், வ தர்ஹம்னா இரக்கம் காட்டவில்லை என்றால், ரஹ்மத் செய்யவில்லை என்றால், நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம். அல்லாஹுடைய ரஹ்மத்தை வேண்ட வேண்டும். அல்லாஹுடைய ரஹ்மத் நமக்கு அத்தியாவசியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆழமாக பதிய வைக்க வேண்டும். நீ மன்னிக்கவில்லை என்றால், நீ கிருபை செய்யவில்லை என்றால், நாங்கள் நஷ்டமடைந்து விடுவோம் என்கிறார்கள் சைதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். குகைவாசிகள் ஒரு ஏழு நபர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த காலத்து அரசர், அவர்கள் வாழ்ந்த காலத்து அரசர், அவர் ஒரு தெய்வத்தை காட்டி வணங்குங்கள் என்று சொன்னான். நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்தான் வணங்குவோம் என்று சொன்னார்கள். அவன் ஆட்சியாளன் விரட்டினான், அவர்களை ஊரை விட்டு விரட்டினான். ஊரை விட்டு விரட்டப்பட்டு அவர்களோடு ஒரு நாயும் இருந்தது. குகைக்குள் நுழைந்து ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தன், ரொம்ப இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலை, ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு குகைக்குள் நுழைந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தன், யா அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து ரஹ்மத்தை நாங்கள் வேண்டுகிறோம் என்றார்கள். உன்னுடைய ரஹ்மத் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு ஆபத்தில் அவர்களுக்காக நாம் துவா செய்துவிட்டு நம்முடைய கோரிக்கையை முன்வைக்கிற பொழுது அது நிறைவேற்றப்படும் என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். அவ்வளவு மகத்தான ஏழு நபர்கள் அவர்கள், சாமானிய மக்கள் அல்ல. குகைக்குள் நுழைந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை வேண்டினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட உறக்கத்தை கொடுத்தான். எத்தனை நாட்கள் உறங்கினார்கள்? 100 ஆண்டுகள் உறங்கினார்கள். எத்தனை வருஷம்? 100 வருஷம். நம்முடைய 5 தலைமுறைக்கு உட்பட்ட காலங்கள், நம்முடைய 5 தலைமுறைக்கு 300 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. அந்த 300 ஆண்டுகள் அவர்கள் உறங்கினார்கள். வெறுமனே அல்லாஹ் விடவில்லை, அவர்களை புரட்டி உறங்க வைத்தான். சூரியன் அவர்கள் வலது பக்கம் வரும் பொழுது அவர்களை இடது பக்கமாகவும், அவர்களின் இடது பக்கம் வரும் பொழுது வலது பக்கமாகவும் அல்லாஹ் புரட்டி 100 வருடங்களுக்கு மேல் தூங்கினார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். யோசிக்கிறோம், அல்லாஹுடைய ரஹ்மத், பல அர்த்தங்கள் இருக்கிறது. ரஹ்மத் என்கிற ஒரே ஒரு வார்த்தை, கிருபை என்கிற ஒரே ஒரு வார்த்தையில் இன்றைக்கு உலகம் நிலைத்திருக்கிறது. அல்லாஹ் 99 ரஹ்மத்தை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு ஒரே ஒரு ரஹ்மத்தை தான் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ஒரே ஒரு ரஹ்மத்தில் தான் எல்லாரும் மேலையும் இறக்கப்படுறோம். தாய் பிள்ளை மேல் இறக்கப்படுகிறாள், பிள்ளை தாய் மீது இறக்கப்படுகிறாள், கணவன் மனைவி மீது, மனைவி கணவன் மீது, சொந்த பந்தங்கள் மீது, நண்பர்கள் மீது, பக்கத்து வீட்டார்கள், பக்கத்து ஊரார்கள், அந்நிய மதத்தவர்கள் யாராக இருந்தாலும், காட்டில் வசிக்கிற மிருகங்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகள் மீது, தன்னை சார்ந்தவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறது என்றால் அது அல்லாஹ் கொடுத்த அந்த ஒரே ஒரு ரஹ்மத், ஒரே ஒரு இரக்கத்தினால்தான் இத்துணை கிருபைகள். தாய் நம்மீது கிருபை செய்வதை போன்று நம்முடைய நண்பர்கள் செய்ய முடியாது,
நம்முடைய சொந்த பந்தங்கள் செய்ய முடியாது, நம் ஊரார் செய்ய முடியாது, பக்கத்து வீட்டார் செய்ய முடியாது, யாருமே செய்ய முடியாது. தாயுடைய கிருபை அவ்வளவு மகத்தானது. அது எந்த ரஹமத்தில் உள்ளது? அல்லாஹுடைய ஒரே ஒரு ரஹமத்தில் உள்ளது தான். அல்லாஹுடைய ஒரே ஒரு ரஹமத்தில் உள்ளது. 99 ரஹமத்தை தனக்குள் வைத்திருக்கிற ரப்பு இன்று வரையும் அநியாயம் செய்பவர்கள், அக்கிரமம் செய்பவர்கள், அலிச்சாட்டியம் செய்பவர்கள், பிறரை துன்புறுத்துபவர்கள், பிறருக்கு நோவினை செய்பவர்கள், பிரிவினை செய்பவர்கள், பொய் சொல்பவர்கள், புறம் சொல்பவர்கள், எல்லா பாவங்களையும் செய்பவர்களை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் என்றால் அவனுடைய ரஹமத் மிகைத்திருப்பதன் காரணத்தினால் அல்லாஹ் பொறுத்து விட்டுக்கொண்டே இருக்கிறான். நாமெல்லாம் ஒரு அளவுக்கு மேல மன்னிக்க முடியாது. எவ்வளவு காலம் நம்மால் மன்னிக்க முடியும்? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீயும் ரொம்ப ஓவரா தான் பேசுற. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீ ரொம்ப ஓவரா தான் நடக்கிற என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நம்மால் கிருபை செய்ய முடியாது. ஆனால் மனிதன் பிறந்ததிலிருந்து சிலர்கள் அநியாயத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறான். ஆட்சி கையில் கிடைத்தால் அநியாயம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆட்சி கையில் இருந்தால் எதுவும் செய்யலாம் என்கிற துணிவுக்கு வருகிறான், அநியாயம் செய்கிறான், அலிச்சாட்டியம் செய்கிறான், அக்கிரமம் செய்கிறான். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். காரணம், அவனுடைய ரஹமத்து விசாலமானது, அவனுடைய ரஹமத்து மிகப்பெரியது. ஆகவே மனிதன் தப்பித்துக் கொண்டிருக்கிறான். அழிக்கப்பட்ட சமுதாயத்தை நாம் பார்க்கலாம். சில பாவங்களின் காரணமாக அழிக்கப்பட்டார்கள், சில பாவங்களின் காரணமாக அழிக்கப்பட்டார்கள். ஆனால் எல்லா பாவங்களையும் ஒன்று கூட்டி செய்கிற கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய நாம் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அநியாயம் செய்தாலும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான். அநியாயம் செய்தாலும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான். அழிச்சாட்டியம் பண்ணினாலும் ரிஸ்க் கொடுக்கிறான். எல்லாருக்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான். பொதுக்கிருபையாளன், பொதுக்கிருபை எல்லோருக்கும் உண்டு. யார் பாவம் செய்தாலும் சரி, பாவம் செய்யவில்லை என்றாலும் சரி, அல்லாஹ் கொடுப்பதை கொடுத்துத்தான் தீர்வான். ஆனால் நாளைக்கு மறுமை என்ற ஒன்று, மறுமை என்ற ஒன்று, அங்கே நல்லோர்கள் மாத்திரம் பாதுகாக்கப்படுவார்கள், கிருபை செய்யப்படுவார்கள். தீயவர்களுக்கு அங்கே வேலை இல்லை, பாவிகளுக்கு அங்கே வேலை இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய ரஹமத்து விசாலமானது, அல்லாஹுடைய கிருபை நமக்கு வேண்டும். உயிரை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இது அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை. நம்மை தொலை வைத்திருக்கிறான். இது அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை. நோன்பு நோற்க வைத்தான், மிகப்பெரிய கிருபை. தான தர்மங்கள் கொடுக்க வைக்கிறான், அல்லாஹுடைய கிருபை. இரக்கம் காட்ட வைக்கிறான், அல்லாஹுடைய கிருபை. எல்லாம் அல்லாஹுடைய கிருபை. நம்மிடத்தில் எத்துணை கிருபைகள் இருக்கிறது, என்னென்ன அமல்கள் இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய ரஹமத் நமக்கு தேவை என்றால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்றுத்தரும்படி இருக்கிறதா, அல்லது அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாக கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்கிறான், வல்லாஹு ஹலகக்கும் வமா தாமலு. சிந்திக்க வேண்டும், ஆழமாக சிந்திக்க வேண்டிய செய்திகள். இரண்டு காது இருக்கிறது, ஒரு காதலை வாங்கி ஒரு காதலை விட்டுட்டு போகக்கூடிய செய்திகள் இல்லை. ஒரு காதில் வாங்கி உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய செய்திகள். வல்லாஹு ஹலகக்கும் வமா தாமலு, உங்களையும் நான் தான் படைத்தேன், உங்களுடைய செயலையும் நான் தான் படைத்தேன். அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன், உங்களையும் நான் படைத்தேன், உங்கள் செயலையும் நான் படைத்தேன்.
என்னை படைத்த இறைவன் என் செயலையும் படைத்தான். நான் செய்கிற செயல்கள் எல்லாம் அவன் படைத்தது. என்னை பார்க்க வைப்பதே அவன் படைத்தது. என்னை பேச வைப்பதே அவன் படைத்தது. என்னை செயல்பட வைத்ததே அவன் படைத்தது. அவன் படைத்ததால் நான் பார்க்கிறேன், பேசுகிறேன், கேட்கிறேன், செயல்படுகிறேன், நடக்கிறேன். எல்லா காரியங்களும் அவன் படைத்ததால் நான் செய்கிறேன். அவன் படைக்கவில்லை என்றால் என்னால் செய்ய முடியாது. நம்மை படைப்பது மாத்திரம் அல்ல அல்லாஹுவுடைய செயல், நம்மை படைத்ததோடு நம்முடைய செயலையும் அல்லாஹு படைத்தான். இன்று நம்முடைய செயல்களின் நிலைமை என்னவாக இருக்கிறது யோசிக்க வேண்டும். தொழுகையில பேணுதல் இருக்குதா? குர்ஆன் ஓதுறதுல பேணுதல் இருக்குதா? நோன்பு நோற்கிறதுல பேணுதல் இருக்குதா? ஜக்காத்து கொடுக்கறதுல, ஹஜ் செய்யறதுல, தான தர்மம் செய்யறதுல, அண்டை வீடுகளோடு ஒற்றுமையோடு நடந்து கொள்வதில், ஊரோடு ஒற்றுமையோடு நடந்து கொள்வதில் நல்ல மாற்றம் இருக்குதா, நல்ல முன்னேற்றம் இருக்குதா யோசிக்க வேண்டும். நம்மிடத்திலிருந்து வெளியாகக்கூடிய செயலை கண்டு நாம் அஞ்ச வேண்டும். தவறாக பார்வைப்பட்டு விட்டதா, தவறாக நான் பார்த்து விட்டேனா அஞ்ச வேண்டும். அல்லாஹ் என்னை பிடித்து விட்டால் என்னுடைய நிலை என்னவாகும்? நான் நிர்கதியாகி விடுவேனே, பாவியாகி விடுவேனே என்று சிந்திக்க வேண்டும். பொய் பேசுகிறோமா? ஆஹா, என்னை பொய் பேசுகிற நிலைமையில் அல்லாஹ் ஆக்கிவிட்டானே, என்னிடத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிறானே, அஞ்ச வேண்டும் அல்லாஹுவை. பாவம் செய்கிறோமே, பாவத்தை கண்டு அஞ்ச வேண்டும். என்னை படைத்த இறைவன் நான் பாவியாக வைத்திருக்கிறான், என்னை பாவியாக வைத்திருக்கிறான். நான் பாவம் செய்துவிட்டேன், பொய் சொல்லிவிட்டேன், புறம் பேசிவிட்டேன், போல் சொல்லிவிட்டேன், அநியாயம் செய்துவிட்டேன், அக்கிரமம் செய்துவிட்டேன், அடிச்சாட்டியம் செய்துவிட்டேன், ஊருக்குள் கலவரத்தை ஏற்படுத்திவிட்டேன், ஊருக்குள் ஒற்றுமையின்மையை ஏற்படுத்திவிட்டேன். எல்லாம் அல்லாஹ் படைத்தது உன்னிடத்தில் வெளியாகிறது. அல்லாஹ் உன்னை எதற்கு படைத்தான்? பொய் பேசுவதற்கா, புறம் பேசுவதற்கா, கோல் சொல்வதற்கா, அநியாயம் செய்வதற்கா, அழிச்சாட்டியம் செய்வதற்கா, அக்கிரமம் செய்வதற்கா, பிறரை துன்புறுத்துவதற்கா? எதற்கு படைத்தான்? இதற்கு படைத்தானா? நன்மைகள் செய்வதற்கு படைத்தானா? நன்மைகளை செய்வதற்கு படைத்தானா? பாவங்களை செய்வதற்கு படைத்தானா? ஒவ்வொரு பாவ பிழைகளும் நம்மிடத்திலிருந்து வெளியாகிற பொழுது நாம் யோசிக்க வேண்டும். நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? நம்முடைய செயல்பாடுகள் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அல்லாஹுவோடு செல்கிறதா, அல்லாஹுவை விட்டும் அப்பாற்பட்டு செல்கிறதா யோசிக்க வேண்டும். அல்லாஹுவுடைய கிருபையோடு, அல்லாஹுவுடைய தொடர்போடு நம்முடைய செயல்பாடுகள் ஒன்றிணைந்திருக்கிறதா? ஷைத்தானோடு நம்முடைய செயல்பாடுகள் ஒன்றிணைந்திருக்கிறதா யோசித்து பார்க்க வேண்டும். ஐந்து வேளை தொழக்கூடியவர் நல்ல அஞ்சு வேளை தொழுகுவார், ஆனால் வெளியில போனால் பலா கழுவுவார். தொழுதும் பிரயோஜனம் இல்லை. ஆயிரம் குறைகள், ஆயிரம் குற்றங்கள், ஆயிரம் பேச்சுக்கள். ஒரு முக்மீனை பற்றி தவறாக சிந்திப்பது, ஒரு முக்மீனை பற்றி ஏளனமாக கருதுவது மிகவும் மோசமான செயல். எந்த பிரயோஜனமும் இல்லை. இத்துணை வாழ்க்கையை, இவ்வளவு காலங்களை அல்லாஹ் ரஹமத்தாக அருளாக நமக்கு கொடுத்தானே, இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை இல்லையா? ஆசை இல்லையா? ஆர்வம் இல்லையா? எவ்வளவு காலங்களை அல்லாஹ் நம்மை ஹயாத்தோடு வைத்திருந்தார், அத்துணை காலங்களும் புறம் பேசுவதிலும், பொய் பேசுவதிலும், அநியாயம் செய்வதிலும், அக்கிரமம் செய்வதிலும், அழிச்சாட்டியம் செய்வதிலும் நம்முடைய காலங்கள் கழிந்து விட்டால் நாளைக்கு மறுமையில் என்ன பாக்கி இருக்கும், என்ன மிச்சம் இருக்கும் யோசிக்க வேண்டும். மூசா அலி இஸ்லாமுடைய காலத்தில் ஒரு மனிதர் 500 வருடம் அமல் செய்தார். எத்தனை வருஷம்? 500 வருஷம் அமல் செஞ்சார். ஒரு நாள், ரெண்டு நாள் இல்லை. மலைக்கு மேல் இருந்து அமல் செய்வார், மரத்தில் இருக்கக்கூடிய கணுகளை பறித்து திம்பார்,
அங்கே ஆறு ஓடும், அதிலே தண்ணி குடிப்பார். அதோடு அவர் வாழ்க்கை கழிந்தது, 500 வருடம் கழிந்தது, அவர் மரணித்தார். இப்பொழுது அல்லாஹ்விடத்தில் நிற்கிறார். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ், நான் செய்த அமலுக்காக எனக்கு சொர்க்கத்தை கொடு என்று கேட்டார். அல்லாஹ் சொன்னான், உனக்கு சொர்க்கம் வேண்டுமா? கொஞ்சம் தூரம் நீ நடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது, நீ நடந்து சென்று உன்னுடைய சொர்க்கத்தை நீ அடைந்து கொள் என்றான் அல்லாஹு தஆலா. அவர் நடந்தார் நடந்தார், நடந்துகிட்டே இருக்கிறார். தண்ணி தாகம் எடுத்துருச்சு. எவ்வளவு நேரம் நடக்க முடியும்? தண்ணீர் தாகம் எடுத்தது. ஒரிடத்தில் தண்ணீர் வைத்து கொண்டு ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் தண்ணீரை கேட்டார், குடிக்கிறதுக்கு ஒரு மிடர் தண்ணி கொடு. அவர் கேட்டார், தண்ணி கொடுக்கிறதுனா ரைட்டு, தண்ணி கொடுக்கிறதுக்கு எனக்கு சம்பந்தம், ஆனால் இந்த தண்ணீருடைய விலை, நீ 500 வருடம் அமல் செய்ததை எனக்கு கொடு, தண்ணீரை ஒரு தமிழர் தரேன், இல்லைன்னா கிடையாது. சொர்க்கத்துக்கு போகணும், நடந்து போய்கிட்டு இருக்கிறார். 500 வருட அமலோடு போறார். ஒரு நாள் ரெண்டு நாள் அமல் இல்லை, 500 வருட அமல். தண்ணீர் தாகம் எடுத்து விட்டது. தண்ணீரை இப்ப குடிச்சே ஆகணும், இல்லைன்னா கொஞ்சம் கூட நகர முடியாது. நன்மையெல்லாம் கொடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியை வாங்கி குடிச்சார். நடக்கிறார் நடக்கிறார், சொர்க்கத்தின் வாசலுக்கு சென்று விட்டார். இப்பொழுது அவர் பார்க்கிறார், அவருடைய கையில் எந்த நன்மையுமே இல்லை. 500 வருட செய்த அமல் உருமிடர் தண்ணீருக்கு காலி. உருமிடர் தண்ணீரில் 500 வருட அமல்கள் சென்று விட்டது. இப்பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு எனக்கு சொர்க்கத்தை கொடு என்றார். அல்லாஹு கேட்டான், 500 வருடம் அமல் செய்ததற்கு சொர்க்கத்தை கேட்கிறாயே, 500 வருடம் உயிரை கொடுத்து அமல் செய்கிற பாக்கியத்தை கொடுத்தது யார்? 500 வருடம் அமலை மட்டும் பெருசா பாக்குறீங்க, ஒரு 2 ரக்காயத்தை தொழுதுட்டு பெரிய மேதை மாதிரி, பெரிய மேதை மாதிரி பேசுறவங்கலாம் இருக்கிறாங்க. 500 வருடம் அமல் செய்து விட்டு பெரிதாக பேசுகிறாய், 500 வருடம் உன்னை அமல் செய்ய வச்சது யாரு, உயிரை கொடுத்தது யாரு? 500 வருடம் வாழ்ந்தாலும் அமல் செய்ய வேண்டுமா இல்லையா? யார் அமல் செய்ய வைக்கிறது? அப்ப நம்மை படைத்த இறைவன் நம்முடைய செயலையும் அவன் தான் படைத்தான். இப்பொழுது நாம் சரணடைய வேண்டும். யா அல்லாஹ், உன்னுடைய அருள் இல்லாமல், உன்னுடைய ரஹ்மத் இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. நபிமார்கள் சொல்லும் அதைத்தான் விளக்குகிறது, சஹாபாக்களுடைய சொல்லும் அதைத்தான் விளக்குகிறது, இறைநேசர்களின் சொல்லும் அதைத்தான் விளக்குகிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மகத்தானது, விசாலமானது. ஒவ்வொருவருடைய ரஹ்மத், ஒவ்வொருவருடைய வார்த்தை, அல்லாஹ் என்கிற வார்த்தை எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றது இல்லை. கடன்பட்டவர் யா அல்லாஹ் என்று சொன்னால் கடனை தீர்த்து வைக்க சொல்றார் அவரு. நோயாளியா அல்லாஹ் என்று சொன்னால் நோயை தீர்த்து வைக்க சொல்கிறார் என்று அர்த்தம். சிரமத்தில் மாட்டிக்கொண்டவர் யா அல்லாஹ் என்று சொன்னால் இப்பொழுது என்ன மாட்டி, நான் மாட்டிக்கொண்டிருக்கிற சிரமத்தை நீக்கிக்கொடு என்கிறார். சாதாரண வார்த்தை அல்ல, அல்லாஹுடைய பெயர் ஆக உயர்வானது, அதற்கு பெயர் இஸ்முல் ஆலம், கண்ணியமான பெயர் என்று சொல்லுவார்கள். அல்லாஹுடைய பெயர் அவ்வளவு மகத்தானது. அல்லாஹுடைய பெயரை சொல்லி நாம் துவா கேட்கிற பொழுது, நாம் பிரார்த்திக்கிற பொழுது நம்முடைய எல்லா துவாவும் கபூல் ஆகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான், அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு எல்லா நோன்புகளையும் நோக்கிற நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு இங்கே நாம் ஒன்று கூடியதை போன்று நாளை மறுமையிலும் சொர்க்கவாசிகளுடைய கூட்டத்திலே ஒன்று சேர்கிற நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நல் அமல்களை செய்கிற நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக.
அவனுடைய ரஹமத்தை கொண்டு உலகத்தில் வாழும் காலமெல்லாம் எல்லா பாவ பிழைகளை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.